Hi friends, welcome to Hello Much YouTube channel. Inni kuda enna senjirukku pathina turbo wood stove da friends senjirukom. Inda stove vandu ellarume kelvi pattirupinga. Rombave famous ah poittirukku inda video. 5 rupaya veraku irundha podu friends. Ellame senjiralam sollirupanga. Na konja veraku da friends use pannen. Paal rombave super ah kaanjiruchi. Idu romba powerful ah irudhu friends. Kandippa neenga senji paarenga. Vaanga friends inda adupu eppadi seiyalanu video ku la paakalam. நம்மளுக்கு வந்து ஆயில் ட்ரின்னு தேவைப்படும். இது மாதிரி எண்ணெய் ட்ரின் இல்லைன்னா பயசு வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இது ஒன்று 20 ரூபா தான் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளை ஒழுங்காக செய்ய முடியும். நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண முடியும். நான் கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆஷா பிரேட்லேயும் தான் கட் பண்ணிக்கங்க. ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மாதிரி பிளாஸ்டிக் டப்பா ஒன்று தேவைப்படும். இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரின் ஐட்டி இருக்குது. இது மாதிரி டப்பா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கேப் இருக்கணும். அந்த டப்பா உள்ளே வச்சுனா எண்ணெய் ட்ரின்ல சுற்றி கேப் இருக்கணும். அதுமாரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் டப்பா எடுத்து பார்த்திங்களா, அதை சுற்றி கவர் பண்ணுறதுக்காக. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த டப்பா மேலே வச்சு அந்த டப்பா சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நான் ஒரு பீஸ் ஒன்று சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கரெக்டாக சுற்றி வச்சுட்டு நம்ம டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் செல்லோக் டேப் பெரிய டேப் போட்டு ஓட்டுறேன். நீங்களும் இதுமாரி செல்லோக் டேப் பெரிய டேப் போட்டு ஓட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கலவை கலந்து போடும்போது நம்மளுக்கு இதில் ஒட்டிட்டு வராது, டப்பா தனியாக வந்துடும். அதுதான் வந்து டேப் அடிக்கிறோம், அதுதான் அட்டை யூஸ் பண்ணுறோம். நீங்களும் இதுமாரி கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் அந்த டப்பா எடுக்க முடியும் உள்ளேருந்து. இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கட் பண்ணி கீழே வந்து மடித்து விட்ருலாம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி மடித்து விடுங்க. சேஃப்டியாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக மடித்து விட்டாச்சு. இப்போ அதுக்கு நல்லா டேப் அடிச்சுக்கலாம். ஃபுல்லாமே டேப் போட்டு நல்லா கவர் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும். ஃபுல்லாக டேப் போட்டு கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மண் சிமெண்ட் எல்லாம் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு மண் கொட்டிக்குங்க, அப்புறம் சிமெண்ட் எடுத்துக்கலாம். சிமெண்ட் வந்து கொஞ்சம் நிறையவே போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து ஒயிட் சிமெண்ட்டை யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், ஒயிட் சிமெண்ட்டை கொஞ்சம் கொட்டிக்கிறேன். எதுக்காக ஒயிட் சிமெண்ட் போடுறேன்னா, ஒயிட் சிமெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஈட்டும் தாங்க, விரிசல் விடாது, கரெக்டாக இருக்கும். ஒயிட் சிமெண்ட் கொஞ்சம், நார்மல் சிமெண்ட் கொஞ்சம் போட்டுங்க. மணல் கொஞ்சம், மூணுமே ஈக்குவலாக போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எண்ணெய் ட்ரின்ல கொஞ்சமாக ஒரு கப் அள்ளி போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் ட்ரின்ல கீயை போட்டாச்சு கொஞ்சம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஜெல்லிக்கல் போட்டுக்கிறேன். பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஜெல்லிக்கல் போட்டு நல்லா கொஞ்சம் செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 இன்ச்சாலும் ஐட்டி ஏற்றியாச்சு. இப்போ வந்து டப்பா வச்சு நல்லா ஐட்டி விட்டுக்கலாம். உள்ளே டப்பா வைக்கும்போது சென்டரில் வைங்க. டப்பா சுற்றி நம்ம சிமெண்ட் கொட்டணும். பாருங்கள், சிமெண்ட் இதுமாரி கட்டியாக இருந்தால் கொட்ட முடியாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதுக்குன்னு ரொம்ப ஊற்றாதீங்க, மீடியமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், குழ குழன்னு இருக்குது. இதுமாரி கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. பாருங்கள், கரெக்டாக உள்ளே போகுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது 4 பக்கமும் ஈக்குவலாக ஊற்றுங்க. நீங்கள் உள்ளே வச்ச பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து கரெக்டாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி வந்து கேப் இருக்கணும், அது மாதிரி கரெக்டாக வைங்க. இப்போ வந்து தர்மாக்கோல் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரவுண்டாக. நீங்கள் கட்டமாக கூட கட் பண்ணிக்கங்க. அதை வந்து கொஞ்சம் மேலே கொட்டிருந்தோம், அதுக்கு மேலே வச்சுருங்க. இங்கே தான் நம்ம ஏர் பிளையர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அங்கே வந்து தர்மாக்கோல் மட்டும் அப்புறம் உடச்சி ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் தர்மாக்கோல் மறக்காமல் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காங்க்ரீட் உடச்சி எடுக்க முடியாது, அதனால் தர்மாக்கோல் வச்சுருங்க. மேலே அப்புறம் வெயிட் வச்சுட்டு சுற்றி சிமெண்ட் கொட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மேலே வேற கொட்டுங்க. உங்களுக்கு அடுப்பு எவ்வளோ லைட்டு வேணுமோ அவ்வளோ லைட்டு கொட்டிடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக மேலே வேற கொட்டியாச்சு. நடுவில் நீங்கள் ஜெல்லிக்கல்லு உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் தெர்மாக்கோல் வச்ச பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணுறங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம உடச்சி எடுக்க முடியும். தெர்மாக்கோல் வச்ச இடத்த கரெக்டாக மார்க் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஜெல்லி ஃபுல்லாக கொட்டியாச்சு. ஜெல்லி சிமெண்ட்லாம் சூப்பராக கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்காலும் அப்படியே காய வச்சிடலாம். பாருங்கள், காய வச்சு ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம டப்பா மட்டும் எடுத்துடலாம். இப்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போது டப்பா எடுத்துருங்க நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், ஒரு 2 நாளுக்கு ஆகிடுச்சு. நான் டப்பா எடுக்க போகிறேன். பாருங்கள், நம்ம அட்டை வச்சுனாலும் டப்பா ஈஸியாக வந்துருச்சு. நீங்களும் அட்டை வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா டப்பா எடுக்க முடியாது. பாருங்கள், டப்பா தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அட்டையை அப்படியே பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், அட்டையை அப்படியே ஈஸியாக வந்துருச்சு. பாருங்கள், உள்ளே லைட்டாக ஈரமாக இருக்குது, பார்த்தா தெரியும். இந்த டைமில் நீங்கள் டப்பாவும் அந்த அட்டையும் பிரித்து எடுத்துடலாம் ஈஸியாக.
பாருங்கள் அடியில் மட்டும் லைட்டாக ஓட்டிகிட்ருக்கு. பாருங்கள் அதுவும் வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் உள்ளே ஈரமாக இருக்குது. பாருங்கள் ஆனால் நல்லா காஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே நல்லா காஞ்ச மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் ஒரு நாள் அப்படியே நல்லா காயட்டும், அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தர்மாக்கோல் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். அங்கே உள்ள தர்மாக்கோல் இருக்கும், அந்த தர்மாக்கோல் நம்ம நோண்டி எடுத்துடலாம். அந்த தர்மாக்கோல் எடுத்துகிட்டு அதில் ஏர் ப்ளோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. இங்கே மறக்காமல் தர்மாக்கோல் வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் தர்மாக்கோல் இருக்குது பார்த்தா தெரியும், அதை உடச்சி எடுத்துக்கிறேன் நான் ஃபுல்லாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தர்மாக்கோல் உடச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் இரும்பு பைப்பு 1 இன்ச்சில் வச்சுருக்கேன், அதை வச்சு நல்லா உள்ளே அடிச்சுக்கிறேன். பாருங்கள் ஈஸியாக போயிடுச்சு. பாருங்கள் நம்ம தர்மாக்கோல் வச்சதுனால ஈஸியாக போயிடுச்சு. பாருங்கள் உள்ளே பார்த்தா தெரியும் பைப் வந்து உள்ளே ஒரு இன்ச்சு வந்திருக்கு. அது மாதிரி வச்சுருங்க. ஏர் ப்ளோயர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏர் ப்ளோயர் வந்து கப்ளிங் இருக்குது பார்த்திங்களா, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச ஏர் ப்ளோயர் தான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஏர் ப்ளோயர் நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்புறம் மேலே ஐ கார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதுக்கு அடாப்டர்லாம் பவர் சப்ளை தர போகிறோம், அடாப்டர் சொருவிக்கலாம். இது வந்து 36 volt அடாப்டரு, நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அடாப்டர் சொருவியாச்சு. இப்போ ஃபீமேல் போட்டு கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஏர் ப்ளோயர் ஓடும். பாருங்கள் சுவிட்ச் போடுறது ஏர் ப்ளோயர் ஓடுது, பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ரெடியாக இருக்குது. இங்கே இரும்பு பைப் வச்சுருக்கோம், அப்புறம் நம்ம செஞ்ச ஏர் ப்ளோயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பவர் சப்ளை அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் போட ஓடும், பாருங்கள் சுவிட்ச் போட ப்ளோயர் ஓடுது. இப்போ நம்ம நெருப்பு பற்ற வச்சு பார்த்துடலாம் எப்படி எரியுதுன்னு. இருக்குது அடுப்பு ஏர் ப்ளோயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ விறகு போட்டு பற்ற வச்சு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விறகுல எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் விறகுல இருந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளேயே மொத்த விறகு அடைஞ்சிடணும், மேலே வரக்கூடாது. அதுமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். இதுவே நம்ம பற்ற வச்சிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எரியுது, லைட்டாக ஏர் ப்ளோயர் போட்டு ஆஃப் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரம் எரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஏர் ப்ளோயர் ஆன் பண்ணலாம். கொஞ்ச நேரம் லைட்டாக எரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எரியும் போது நம்ம ஏர் ப்ளோயர் கரெக்டாக ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 10 பேருக்கு அப்புறம் ஏர் ப்ளோயர் ஆன் பண்ணுங்கள். பாருங்கள் ஏர் ப்ளோயர் ஆன் பண்ணிவிட்டேன். ஏர் ப்ளோயர் ஓடனால வாய்ஸ் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள் நம்ம ஏர் ப்ளோயர் ஆன் பண்ணது எப்படி எரியுது பாருங்கள், சுத்தமாக புகையே வரல, அப்படியே கறி அப்படியே எரியுது பாருங்கள், எப்படி சூப்பராக பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே கொஞ்ச நேரம் எரியட்டும் லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு நல்லா பார்த்துக்கிச்சு. இப்போ ப்ளோயர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏர் ப்ளோயர் ஆன் பண்ணி எப்படி எரியுது பாருங்கள், நெருப்பு ரொம்பவே சூப்பராக எரியுது, பவர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி காற்று அப்படியே உள்ளே எப்படி சுற்றுது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. விறகு வந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோம், நல்லா எரியுது. இப்போ நம்ம இதில் பால் காய வச்சிடலாம். கேஸுக்கு அப்போ பார்த்திங்களா அந்த ஸ்டாண்ட் எடுத்து மேலே வச்சுக்கிறேன். அப்புறம் பால் காயக்கு ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன், அந்த கிண்ணம் எடுத்து மேலே வச்சுக்கலாம். பாருங்கள் அங்கே ஒழுங்காக வாய்ஸ் கேட்கல, ப்ளோயர் ஓடத்தில் வாய்ஸ் கேட்கல. பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துட்டுருக்கு, கொஞ்சம் கூட புகையே வரல. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏர் ப்ளோயர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம், ரொம்பவே சிம்பிள் தான். பாருங்கள் ஏர் ப்ளோயர் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணது பார்த்தா புகை வருது உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ புகை வருது பாருங்கள். இப்போ ஏர் ப்ளோயர் ஆன் பண்ணது பாருங்கள், சுத்தமாக புகையே வரல, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக புகையே வரல, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள் ஏர் ப்ளோயர் எப்படி ஓடிட்டுருக்கு பாருங்கள், உள்ளே அடுப்பு எப்படி இருக்குது பார்த்தா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் உள்ளே நெருப்பு அப்படியே சுற்றிட்டே இருக்குது, சுற்றிட்டே ரொம்ப ஹீட் வருது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. 5 ரூபா வேற கூட போட்டிருக்க மாட்டோம், ஒரு 5-6 பீஸ் தான் போட்டிருப்போம், ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் பால் ஒரு 5 நிமிஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்தில் காஞ்சிருச்சு. உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அடுப்பு எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு. பால் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் பொங்கிருச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிமெண்ட்லாம் நிறைய போட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டவ் ரொம்பவே சூப்பராக இருக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது எப்படி இருக்காச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.